வேட்பாளர்களின் சமூக வலைதள கணக்குகளும் தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்துள்ளன. இதன் மூலம் அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபடும் வேட்பாளர்கள் மீது எடுக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே இருக்கும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. நேரடி பிரச்சாரத்தை காட்டிலும் சமூக வலைதள பிரச்சாரங்களுக்கு மக்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. இதை உணர்ந்து பிரதான கட்சிகள் தகவல் தொழில்நுட்ப அணியினர் மூலம் சமூக வலைதள பிரச்சாரத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் கட்டுப்பாடு இல்லாததால் அரசியல் கட்சிகளின் அவதூறு பிரச்சாரத்திற்கும் மக்களின் எண்ணங்களை திட்டமிட்டு திசை திருப்புவதற்கும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அவதூறு கருத்துக்களை கட்டுப்படுத்த இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு கிடுக்குப்பிடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எப்போதும் இல்லாத வகையில் தேர்தலில் சமூக வலைதள பயன்பாட்டை கண்காணிக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் வேட்பாளர்களின் வேட்பு மனுவில் உள்ள சமூக வலைதள கணக்கு விவரங்களை ஆராய துவங்கியுள்ளது. இதில் வேட்பாளர்கள் சார்பில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள், அவர்கள் தொடர்பில் உள்ளவர்கள் மேற்கொள்ளும் பிரச்சாரம் போன்றவையும் கண்காணிப்பில் வருகிறது. வேட்பாளர்களின் தொடர்பு பட்டியலில் இருப்பவர்கள் யாராவது அடுத்த கட்சியினர் குறித்து அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனரா என்பது போன்ற கோணங்களிலும் கண்காணிக்கப்படுகிறது. இது அவதூறு பரப்பி தேர்தலில் லாபம் அடைய நினைக்கும் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.